தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல்வாதிகள் மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, முன்னாள் மத்திய அமைச்சர்கள், சரிங்களா? அதில் குறிப்பிட்டத்தக்க சில பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஒருத்தரை வந்து மத்திய அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த முக்கியமான முன்னாள் மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் சென்ட்ரலில் டெல்லியில் வந்து கோலோச்சியவர், மத்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளியாக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை தற்பொழுது தீவிரமாக மத்திய அரசாங்கம் கண்காணித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை அதிகாரிகளும் அவருடைய செல்ஃபோன் எண்ணிலிருந்து பல விஷயங்களை கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இப்போது நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு அதிகமாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு அதிகமாக பயணம் பண்ணுவாங்க, வெளிநாடுகளில் அதிக தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள் அதிக அளவு வெளிநாடு பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் முக்கியமாக அரசியல் காரணங்களுக்காகத்தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுவாங்க. இப்போது பிரதமர் அவர்கள் வெளிநாடு போகிறாருன்னா அதற்கான காரணம் என்ன? அரசாங்கம் சார்பாக ஏதாவது ஒரு நாடுக்கு போவார், அந்த நாட்டில் பிரதமரையோ அந்த நாட்டினுடைய பிரதமரையோ அதிபரையோ முக்கியமான அரசியல் புள்ளிகளை சந்திப்பாங்க, அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். ஏதாவது ஒரு ஒப்பந்தமாக இருக்கும், அரசியல் சார்ந்த பல ஒப்பந்தங்கள், இதற்கான காரணமாகத்தான் பிரதமர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய துரோகிகள், அதாவது தேச துரோகிகள், பிரதமர் அவர்களினுடைய அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணத்தையே பிரதமர் அவர்கள் ஊர் சுற்றுறாரு அப்படி இப்படின்னு பிரதமர் அவர்களை கேலி செய்வதும், அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதுமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தேச துரோகிகள் இருக்காங்க. மீடியா பவரை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு பிரதமருக்கு எதிராகவே நம்ம நாட்டில் பேசுகிறாங்க. இப்போது பிரதமருக்கு அடுத்தபடியாக அதிக அளவு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் இருந்தாலும் சரி, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிக அளவு இந்தியா சார்பாக வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய முதலமைச்சர்களும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வாங்க. முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணியிருந்தார், தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக பயணம் பண்ணியிருந்தார். எல்லோருமே வந்து அரசாங்கம் சார்பாக அரசாங்க செலவோடு பயணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவர் ஒரே ஆண்டில் 35 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அந்த அமைச்சரைத்தான் தீவிரமாக கண்காணித்து வருகிறது மத்திய அரசாங்கம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரே ஆண்டில் 35 நாடுகளுக்கு பயணம் செய்த முன்னாள் மத்திய அமைச்சர், அவருடைய பாஸ்போர்ட்டில் உலகம் முழுவதும் பல நாடுகளின் விசா முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்தில் 35 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பல ஆண்டுகளாக அவர் எத்தனை நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய லிஸ்ட்டையே எடுத்து வச்சுருக்காங்களாம் அந்த முன்னாள் மத்திய அமைச்சரை பற்றி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் மூன்று முக்கிய புள்ளிகள், தமிழகத்தை சேர்ந்த மூன்று முக்கிய அரசியல் புள்ளிகள் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் அதிகார பலத்தோடு இருந்தாங்க. அந்த மூன்று பேர் யாரார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த மூன்று பேரில் ஒருத்தர் தான் இந்த அமைச்சர், இந்த முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2G வழக்கிலிருந்து ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலிருந்து இப்படி பல வழக்குகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல்களாக நடந்திருக்கிறது. அது எல்லாத்தையுமே இந்த பாஜக அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று பேரில் யாரோ ஒருத்தர் தாங்க அந்த அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்ததில் அந்த முன்னாள் மத்திய அமைச்சருக்கு வெளிநாடுகளில் பல சொத்துக்கள் இருக்கிறதாம், 1000 கோடி சொத்துக்கள் இருப்பதாகவும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனால் மீண்டும் அந்த முன்னாள் மத்திய அமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கான வேலைகளில் மத்திய அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லா வேலைகளுமே மார்ச் 10 முடிஞ்சிடும், ரிசல்ட்டோட சேர்த்து மார்ச் மாதத்தோட முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகு தமிழகத்தின் மீது மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்த போறாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல நாம சொல்லியிருப்போம். அதன்படி தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த பல அமைச்சர்கள், அதே போல் திராவிட ஆதரவாளர்கள், நான் பொதுவாகவே சொல்லிடுறேன், பொதுவாக திராவிடன்னு சொல்லிடுறேன், இந்த திராவிட அமைச்சர்கள் அப்புறம் திராவிட முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரையுமே மத்திய அரசாங்கம் ஒரு கண் வச்சுட்டு தான் இருக்காங்க.
அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதுவரைக்கும் எத்தனை நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் காலத்தில் எத்தனை நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு, என்னென்ன காரணத்திற்காக பயணம் பண்ணியிருக்காரு, அங்கே அவர் யார் யாரெல்லாம் மீட் பண்ணார், அதே போல் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகும் பிஜேபி அரசாங்கம் இருக்கும்பொழுதும் அவர் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு, அதற்கெல்லாம் என்ன காரணம், அங்கே போயிட்டு யார் யாரெல்லாம் மீட் பண்ணார், இப்படி பல தகவல்களையும் சேகரித்து வைத்திருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த உளவுத்துறை என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய நட்பு வட்டாரங்களில் அந்த அமைச்சர் என்ன பேசுகிறாராம், இப்போ நான் எந்த நாட்டில் இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசிக்கொண்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காராம் அந்த அமைச்சர். இந்த குறிப்பிட்ட அமைச்சர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திய வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்தை சொல்கிறாங்க. 2008 2013 வரை இந்த அமைச்சர் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாராம். அந்த அமைச்சரை தான் கொக்கி போட்டு கண்காணித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். எப்படி இருந்தாலும் ஏற்கனவே ஒரு முறை உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிட்டோம், இப்போ 2வது முறையும் உன்னை தூக்கி ஜெயிலில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த அரசியல் வட்டாரங்களில் அந்த அமைச்சர் யார் அப்படிங்கிறது நிறைய அரசியல் புள்ளிகளுக்கு தெரிய வந்திருக்கு. பொதுவாக நம்ம இந்தியாவை சேர்ந்த அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்குறதும் வெளிநாடுகளில் சொத்துக்களை குவிச்சு வைக்கிறதும் சுவிஸ் பேங்க்கில் பணத்தை போட்டு வைக்கிறதும் இது எல்லாமே சாதாரண விஷயந்தாங்க. 2008 என்பது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலம். அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தில் இருந்த தமிழகத்தை சேர்ந்த அரசியல் புள்ளி யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 பேர் மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாங்க டெல்லியில். அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் 2G வழக்கு என்னாச்சு, அந்த கேஸோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு சில பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்டாங்க, 2G வழக்கு வந்து எந்த ஸ்டேஜில்ங்க இருக்குது, அதோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் அதனுடைய இறுதி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மார்ச் மாதமே வருமா இல்லை அடுத்த மாதம் தள்ளி போகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயமாக 2G வழக்கோட இறுதி தீர்ப்பு என்பது டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக வெளிவரும். அது மார்ச் மாதமா இல்லை ஏப்ரல் மாதமா அப்படிங்கிறது மட்டும் தெரியல. இந்த 2G வழக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, கிடையவே கிடையாதுங்க. 2G வழக்காகட்டும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்காகட்டும் எந்த வழக்குகளையுமே மத்திய அரசாங்கம் அப்படியே விட்டுற மாட்டாங்க. நிச்சயமாக அந்த வழக்குகளெல்லாம் சரியான காலம் வரும்போது சரியான நேரம் வரும்பொழுது அந்த வழக்குகளை மறுபடியும் கையில் எடுப்பாங்க. 2G வழக்கு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனுடைய இறுதி தீர்ப்பு கூடிய விரைவில் வெளியாகும். அதே போல் இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கிலும் நிச்சயமாக யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ குற்றம் செய்தவர்கள் யாரோ அவங்க தண்டிக்கப்படுவாங்க என்று தான் மத்திய அரசாங்கம் தரப்பில் சொல்ல படுகிறது. அதனால் இந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் பாஜக அப்படியே விட்டுருவாங்க, பாஜக வந்து திமுகவுக்கே துணை போகிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அந்த குறிப்பிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் இதற்கு முன்னால் ஜெயிலுக்கு போகும்போது ஆப்பிள் பழம் மாதிரி உள்ளே போனார், ஜெயிலிருந்து வரும்பொழுது கருவாடு மாதிரி வெளியே வந்தார். அவருடைய ஃபோட்டோவெல்லாம் நம்ம மீம்ஸ் கிரியேட்டர் போட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத.